வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைம் தமிழ் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு லேட்டஸ்ட் சவுடி அப்டேட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவுடைய கொரோனா அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய கொரோனா அப்டேட் என்னங்கிறத பார்க்குறோம். சவுதியுடைய கொரோனா அப்டேட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில், அதாவது குறிப்பாக இந்தியாவில் வந்துட்டு எல்லாரும் ரம்ஜான் வந்துட்டு கொண்டாடிருப்பீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் பார்க்குறேன் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டன் ஐத்திங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பட்டா வந்துன்னா நான் சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓய்யா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, மிக 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 முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுதியில் வந்துட்டு ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த பார்பர் ஷாப்பில் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் கம்பெனி சைடில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வந்துட்டு தடுப்பூசி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு போன வாரம் வந்துட்டு அனைத்து தொழிலாளர்களும் வந்துட்டு தடுப்பூசி கட்டாயம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அது ஹவுஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, மதுரால வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்துட்டு வெளிநாட்டுகள் பணிபுரியவர்கள் அனைவரும் வந்துட்டு தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பார்பர் ஷாப்பு ரெஸ்டாரண்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனி சைடில் வந்துட்டு அந்த தடுப்பூசி வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே, அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எடுத்து ஆகணும். இல்லைன்னா மினிஸ்டர் ஆஃப் முனிசிபாலிட்டி வந்துட்டு என்ன ஒரு அறிக்கை நீங்கள் விட்டுருந்தாங்கன்னா, நீங்கள் தடுப்பூசி வந்துட்டு 2 டோஸ் எடுத்துருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்க செக் பண்ணுவாங்களாம், சவுதி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுதியில் இருக்கிற அனைத்து பார்பர் ஷாப் ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலையும் அவங்க செக் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ அதனால் வந்துட்டு பி கேர்ஃபுல். அப்போ அவங்க செக் பண்ணக்குள்ளே வந்துட்டு நீங்கள் தடுப்பூசி எடுக்கலை, 2 டோஸ் எடுக்கலை அப்படின்னீங்கன்னா பிசிஆர் டெஸ்ட்டு அப்போயே அவங்களுக்கு எடுத்து காட்டணுமா, சப்மிட் பண்ணணுமா. ஓகேவா? தயவு செஞ்சு வந்துட்டு எல்லோரும் தடுப்பூசி எடுத்துங்க. அதனால் வந்துட்டு முனிசிபாலிட்டி வந்துட்டு இது முக்கியமாக நீங்கள் வெளியிட்டுருங்க இந்த செய்தியில் வந்துட்டு, அனைத்து தொழிலாளர்களும் வந்துட்டு தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வந்துட்டு செக் பண்ண வரும்போது வந்துட்டு கண்டிப்பாக வந்து பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். ஸோ வந்துட்டு எதுக்கு அந்த மாதிரி இல்லை, ஃப்ரீயாக வந்துட்டு வேக்சின் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் 300 ரூபா 400 ரூபா செலவு பண்ணிவிட்டு வேணாம் நண்பா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்க பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டரும் வந்துட்டு ஃபோன் கான்வர்சேஷனில் பேசிக்கிட்டாங்க. அதில் என்ன முக்கியமான தகவல் என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற நிலைமைகளை வந்துட்டு சவுதியுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு கேட்டறிஞ்சார். அதில் வந்துட்டு இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருந்தார், இங்கத்திய நிலைமை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமான நிலைமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது 400,000 மேலே போயிட்டு இருந்த கேஸ் வந்துட்டு கடந்த ஒரு வார காலமாக வந்துட்டு 3.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு மேபி வரக்கூடிய நாட்களில் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு சவுதி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சப்போர்ட்டாக இருப்போம், இப்போ இல்லை எப்போவுமே இருப்போம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அவங்க ஏற்கனவே சவுதி அரேபியா வந்துட்டு பல கட்ட உதவிகள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து 80 டன் மெட்ரிக் ஆக்சிஜன் வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா 160 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அது மிக விரைவில் வந்துட்டு போய் இந்தியாவுக்கு சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எந்த வகையில் எல்லா வகையிலும் நாங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. வரவேற்கத்தக்கது, சத்தியமாக சொன்னோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் வந்துட்டு வருகின்ற மே 17 முதல் அனைத்து விமான நிலையங்களும் திறக்கப்படுங்கிறது எல்லாருக்கும் அறிந்த விஷயம். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் விமானத்தில் வந்துட்டு நீங்கள் ஊர்லேருந்து வரவங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்துட்டு அதே வந்துட்டு ஆட் ஆகிருக்குது. அதாவது கொரோனா இன்சூரன்ஸ் பாலிசி அதே ஆகிருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த குவாரண்டைன் பேக்கேஜ் வந்துட்டு இப்போ வந்துட்டு வருகின்ற நாட்களில் வெளியிடுவாங்க. குவாரண்டைன் பேக்கேஜ் எவ்வளோ காசுங்கிறது வந்துட்டு எல்லாத்தையும் வெளியிடுவாங்க. அதனுடைய செய்தி நான் நம்ம சேனலில் போடுறேன். ஸோ ஓகேங்களா? தயவு செஞ்சு வந்துட்டு ட்ராவல்ஸை வந்துட்டு சரியான ட்ராவல்ஸை சூஸ் பண்ணி டிக்கெட் போட்டு வாங்க. எல்லாம் தேவையில்லாத செலவுகள் வந்துட்டு வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கிய சவுதியுடைய கொரோனா அப்டேட் பண்ணால், கடந்த 24 மணி நேரத்தில் நியூ கேஸ் வந்து 927 இருக்குது. நியூ ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னா 1,608 இருக்குது. இன்றைக்கி இறந்தவங்களுடைய எண்ணிக்கை 12 இருக்குது. அதில் குறிப்பாக ரியாத்தில் 265, மக்களை 262, ஈஸ்டர்னில் 128, மதினாவில் வந்து பார்த்தீங்கன்னா 69, அசரில் 54, ஜிசானில் 36, கசிமில் 26, தபுக்கில் 22, ஹயிரில் 19, நஜரானில் 18, அஹ்வாவில் 13, நார்தன் மாண்டில் 8,
அல்ஜோஃபில் இன்னியோட தமிழ்நாடு கொரோனா அப்டேட் கடந்த 24 மணி நேரத்தில் 31,892 நியூ கேஸஸு. இன்றைக்கி நியூ ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னா 20,037 இருக்குது. இன்றைக்கி இறந்தவங்களோட இன்றைக்கி 288 இருக்குது. மக்களே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது தமிழ்நாடு நிலைமை பார்த்தீங்கன்னா. நாளுக்கு நாளில் வந்துட்டு கொரோனா வைரஸ் வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு புதிய உத்தரவு வந்துட்டு நாளையிலிருந்து அறிவிச்சிடும். அதாவது வந்துட்டு டீ கடைகளுக்கு அனுமதி கிடையாது. அதே வந்துட்டு காய்கறி மார்க்கெட், இந்த கறி மார்க்கெட்லாம் வந்துட்டு காலை 6 மணி முதல் மதியங்கிறதே கிடையாது, பகல் 10 மணி வரை வந்து செயல்பட அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அதாவது வாகனங்களை போனால் தேவையில்லாத சாக்கள் நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது, அடித்து பெண்டு கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது இல்லாமல் ஃபைனும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தயவுசெய்து வெளியே சுற்றுறது அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இன்றைக்கி வந்துட்டு இந்தியாவுடைய கொரோனா அப்டேட் பண்ணால் கடந்த 24 மணி நேரம் நியூ கேஸ் வந்துட்டு 326,014 இருக்குது. நியூ ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா 352,850 இருக்குது. இன்றைக்கி இறந்தவங்களுடைய எண்ணிக்கை 3,876 இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மகிழ்ச்சி தர செய்தின்னு பார்த்தீங்கன்னா 20 ஸ்டேட்டில் வந்துட்டு கொரோனா வைரஸோடைய தாக்கம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. மீதி இருக்கிற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாடும் இருக்குது. ஸோ வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு சீக்கிரமாக இந்த கொரோனா வைரஸோடைய கேஸ்லேருந்து கம்மியாகும்னு வேண்டிப்போம். இன்னொரு நதர் அது வரைக்கும் நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பில் பட்டன் ஐச்சுங்க, லைக் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. மறக்காமல் வந்துட்டு நீ கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இங்கே சவுரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட தெளிவாக பகிர்ந்துக்க முடியும். எந்த விசா இருந்தாலும் சரி, ஃப்ளைட் விஷயமாக இருந்தாலும் சரி, இனி ரூல்ஸாக எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நீ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு நான் அதை பற்றின உங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்கள் பேரோட சொல்லுவேன், ஓகேங்களா. இன்னொன்று அதர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன், ஓகே.